கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா ஐஆர்இடிஏ நிறுவனத்துக்கு நவரத்னா அந்தஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நவரத்னா அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் 1000 கோடி வரைக்குமே அரசாங்கத்தோட அனுமதியின்றி முதலீடு செய்யலாம், ஓகேங்களா. ஸோ இந்த நவரத்ன அந்தஸ்தெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அவங்க 1000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதாவது இல்லைன்னா 30% ஆஃப் அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல, ஓகேங்களா, அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல 30% அளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம், நவரத்ன அந்தஸ்து அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து இந்த நவரத்ன அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டுட்டே வருது. அந்த வகையில் ஐஆர்இடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம், இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு சமீபத்தில் அந்த நவரத்ன அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவரத்ன நிறுவனங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 17 உயர்ந்துள்ளது, ஓகேங்களா. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, தீவிர காலநிலை நிகழ்வுகள் ஆசியாவை எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, உலக அந்த வானிலை அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா, ஆசியாவின் காலநிலை, ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் ஏஷியா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் ஏஷியா தான் பார்த்தோம்னா வார்மஸ்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அதிகமான வெப்பம் அடையும், அந்த வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு மற்ற காண்டினென்ட்ஸை விட ஏஷியாவில தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தரவுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏஷியால அதிகமா இந்த வெப்பமயமாதல் இருக்கனால என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது, தாக்கங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் வேவ்ஸ், அடுத்தது ஃபிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளம்லாம் இருக்குது இல்லையா, அது அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சைக்ளோன்ஸ், ஓகேங்களா. நமக்கு போன வருஷமே தெரியும், சைக்ளோன் மிக்ஜம், மோச்சா, இந்த மாதிரி நிறைய புயல் வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு இந்த ஏஷியன் காண்டினென்ட் வந்து அடிக்கடி உட்பட்டுட்டே வருது. இன்னமும் வரக்கூடிய காலங்களிலும் அதிகப்படியான பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, நம்ம தான் ஏஷியன் காண்டினென்ட் தான் அதிகமா வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, ஓகேங்களா. ஏன்னா ஏஷியன் காண்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியா அதிகப்படியான வளரும் நாடுகளை கொண்ட ஒரு காண்டினென்ட்டா இருக்கு. அப்ப நம்ம ஏஷியன் காண்டினென்ட்னு எடுத்து பாக்குறப்ப அதிகப்படியான நிலக்கரி பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா. இந்த ஃபாசில் ஃபியூயல் யூசேஜ் அப்படிங்கிறது நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தற்போதைக்கு, ஓகேங்களா. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்ப அதனாலதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம இந்த ஒரு ரிப்போர்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தாக்கங்களை பத்தி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டே வராங்க. வெப்பாலைகள் இருக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சூறாவளி போன்ற பாதிப்புகள், தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாலே போன வருஷம் வெள்ளம் எவ்வளோ இருந்திருக்கு, நமக்கு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, தென் தமிழகத்தில் வெள்ளம் வந்துச்சு, சிக்கிமில் வெள்ளம் வந்துச்சு, இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அப்போ ஏஷியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காண்டினென்ட்ஸில் ஏஷியா தான் அதிகப்படியான ஒரு பாதிப்பை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நடவடிக்கைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய அந்த அமைப்பு. இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் காண்டினென்ட்ல எல்லா நாடுகள்கிட்டையுமே ஓரளவுக்கு இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நல்லா தான் இருக்கு. எது லேக்கிங்காக இருக்கு, எதில் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அல்லது ரிஸ்க் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா அது எப்படி நம்ம அணுகணும், அந்த டிசாஸ்டரோட தாக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அசஸ் பண்றதுல ஒரு கொஞ்சம் லேகிங்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நிறையாவே இருந்தாலுமே இன்னமும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா அதிகப்படியான, இந்தியா அப்படிங்கிறது பெரிய நாடா இருக்கு, ஓகேங்களா. நம்ம ஒரே மான்சூன்லயே ஒரே இயர்லயே நம்ம வறட்சி போன்ற நிலையும் இருந்துச்சு. இப்போ கர்நாடகத்தில் பார்த்தோம்னா வறட்சியா இருக்கு, அங்க நிதி வேணும்னு கேட்குறாங்க. தமிழகத்தில் பார்த்தோம்னா வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதமான தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. மத்திய மாநிலங்களில் பார்த்தோம்னா வெப்ப அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க, அதனால உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா அப்படிங்கிற நாடு அதிக, ஒரு நாடு ஃப்ளட்டை மட்டுமே எதிர்கொள்ளலாம், ஒரு நாடு வந்து சைக்ளோன் மட்டுமே எதிர்கொள்ளலாம். இப்போ பங்களாதேஷில் பார்த்தோம்னா சைக்ளோன் மட்டும்தான் வந்திருக்கும், ஓகேங்களா. அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுத்து காப்பாற்றிருப்பாங்க மக்களை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்ப வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதமான ஒரு பாதிப்புகள் ஏற்படுறப்போ நம்மளோட இந்த
ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். உலகத்திலே இருக்கக்கூடிய இல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தாதான் நம்மளுடைய மக்களோட உயிர்களை வந்து காப்பாற்ற முடியும். ஓகேங்களா, இங்கேயும் நம்ம என்ன சொல்றோம், மக்கள் உயிர்களை காப்பாற்ற முடியும். முன்னாடி ஆயிரக்கணக்கில் இறந்துட்டு இருந்திருப்பாங்க, இப்போ இந்த ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கறதுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையை நம்மளால கம்மி பண்ண முடியும். இருந்தாலும் இந்த தாக்கத்துல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக் கொள்றது, இந்த ஃபிளட்டு, ஹீட் வேவ்ஸ், சைக்ளோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி காப்பாத்திக் கொள்ளணும்னா, அதுக்கு உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிறைய நடவடிக்கைகள் இருக்கணும். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் நமக்கு இந்த நெட் ஜீரோ அண்ட் தென் காப் மாநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதுக்கு அதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, சோ பூமி வெப்பமயமாதலை கம்மி பண்ணாதான் உலகம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, சோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆர்டிகல் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.